வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற திரு கராத்தே தியாகராஜன். வணக்கம். என்ன பிரச்சனை உங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும்? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு பார்ட்டி மீட்டிங்ல இன்வைட் பண்றாங்க மாநிலத்தில் அண்ணன் நளகிரி அவர்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக அவங்க கருத்துக்களை சொல்றது, எப்படி நான் என்ன பண்ணும் அது சம்மந்தமாக பேசணும். ஒரு 21st அன்னைக்கு ஒரு அவரே அழைப்பு கொடுத்து ஃபோனில் கூப்பிட்றாங்க, போகிறோம். எல்லா மாவட்டத்திலையும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. என் கருத்தை ஒட்டி தான் எல்லா மாவட்டத்திலும் முதல் கருத்து. உங்கள் கருத்து முதல் கருத்து கிடையாது. நான் ஒரு அஞ்சாறு, நானே மீட்டிங் லேட்டாக தான் போனேன். நீ 10:30 தான் போனேன், 10:50 மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 4வது 5வது ஸ்பீக்கரோட பேசினேன். ஒரு ஒரு கருத்து சொல்லும்போது நான் என்னோட கருத்தை வந்து என்ன சொன்னேன், வந்து உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில் வந்து 200 வார்டு இருக்கு. கடந்த முறை இந்த கலக குரலா முதல் குரல் உங்க குரல் இருந்துச்சு கூட்டத்தில். கலக குரல் எப்படி சொல்லுங்க, நான் உன்னோட கருத்து சொல்லும்போது அது உங்க இதில் நீ கலக குரல் எடுத்து. நான் என்னோட கருத்தை சொன்னேன், ரொம்ப சாஃப்டாக தான் பேசினேன். என்னோட டெம்பர்மெண்ட்லாம் ஹார்டாக அடிச்சுலாம் பேசல. எல்லாரும் சொன்னேன் என்ன ரொம்ப சாஃப்டாக பேசுனீங்கன்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி 200 டிவிஷன் இருக்குது, ஒரு 14 4 லேருந்து 8 அண்ணன் திருநாகாசனா நம்ம வந்து அண்ணன் ஸ்டாலினை பார்த்த அறிவாரத்தில் அது வந்து ஒரு 14 ஆரம்பிச்சு. இந்த 14 டிவிஷனில் என்னுடைய மாவட்டத்துக்கு 3 தான் கிடைச்சிது. இந்த வாட்டி 2 தான் கிடைக்கினா என்னோடய ஒரு அசம்பிளி போயிடுச்சு வேறு மாவட்டத்துக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. குறைந்தபட்சம் நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து கணக்கு பண்ணால் 24% வருது. அது அவ்வளோ நம்ம கேட்க முடியாது. காங்கிரஸ் கட்சியோட பர்சன்டேஜ் நம்ம பார்லி அந்த 9 கூட்டணியில் இருக்கிற திமுக பத்தின உங்க விமர்சனம் தான் இங்க சிக்கல். உங்களுடைய 22 மாவட்டத்தில் மேல என் கருத்தை ஓட்டி தான் எல்லாருமே பேசினாங்க. ஆமா, அதான் தொடங்கி வச்சது நீங்க. நீங்க மூச்சுக்கு 300 தடவை என்ன சொல்றீங்க, என்னுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு உண்மையா இருக்கிறேன். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். அந்த சூழல்ல இருக்கிற ஒரே கூட்டணி கட்சி, உறுதியா சொல்ற கூட்டணி கட்சியை நீங்க வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான திட்டமிட்ட சதி அப்படிங்கறத உங்க மேல வைக்கிற கூட்டணி. சதியில இல்லைங்க, ஒரு பார்ட்டில வந்து ஒரு விளக்கம் கேட்கிறாரு, நம்ம விளக்கம் சொல்றோம். நம்ம உள்ளார இன் பார்ட்டி மீட்டிங்ல என்ன பண்ணலாம், உள்ளாட்சி எல்லாருமே அதானே சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு மரியாதையா இருக்கணும். நிறைய ஸ்டாலின் பத்தி நீங்க வந்து ரொம்ப அவதூறா பேசுனீங்க அப்படிங்கறத அவங்க இப்ப உங்க கட்சியில இருக்கிறவர்கள் சொல்றது. கோபண்ணா உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொல்றது என்ன சொன்னேன்னு சொல்ல சொல்லுங்க. நான் வந்து அண்ணன் ஸ்டாலினை பத்தி தவறா வந்து எதுவும் பேசல. உள்ளார அண்ணன் ஸ்டாலின் வந்து இப்போ அதை லாஸ்ட் டைம் அல்லே பார்த்தோம், நாங்கள் அறிவாளத்தில் போய் பார்த்துட்டு வந்து கேட்டோம்னு சொன்னாங்க. எந்த தரக்குறை வார்த்தை வந்து நான் பற்றி அதுக்கு அவரை பேசின ஒரு சீனியர் லீடர் அப்பயே பேசினா அழகிரி கண்டிச்சிருப்பார்ல, என்ன நீ எப்படி பேசினேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லி. அவர் கரதை தியாகராஜன் பேச கருத்து வந்து நான் ஏற்றுக்கிறேன். அவர் வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கூட சொல்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் அப்படி தான் நடக்கும் சில ஏரியாலலாம். நானும் ஒரு நீங்கள் பேசினதுக்கு தான் திமுகலிருந்து நேரு பேச வேண்டிய நெருக்கடி வருது. அடுத்த நாள் அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வருது. நிறைய உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போவோம்னு திமுக சொல்லுது. இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் கராத்தே தியாகராஜன். நிறைய இஷ்யூ வந்து பிரஸ்ல வருதுங்க, ஸ்கூப் நியூஸ். அப்ப நாளைக்கே ஒரு ஸ்கூப் நியூஸ் பேப்பர்ல வந்து வரும். நேரு பேசினது தப்புன்றீங்களா? என்னென்ன புரிதல் இல்லாம அவர் உங்களை பத்தி விமர்சனம் பண்ணாரு காங்கிரஸ் கட்சியை பத்தி அப்படிங்கறது உங்க பார்வையா இருக்கா? அப்போ அவர் ஒரு பார்ட்டி லீடருங்க. அண்ணன் நேரு வந்து அந்த கட்சி சார்பா பேசுறாரு, காங்கிரஸ விமர்சித்து பேசுறாரு. நாங்க பல்லக்கு தூக்கணுமா, நாங்கெல்லாம் குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போகணுமா, இந்த மாதிரிலாம் ஒரு சீனியர் லீடர் அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் தூக்கி சுமக்கணுமான்னு கேக்குறாரு. குச்சி ஐஸ் சப்பிட்டு போனாருன்னு கேட்டாருன்னா அந்த மாதிரிலாம் கேக்குறாரு. அது என்ன கூப்பிட்டு கூட்டணி உறவுல இருக்கும்போது உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, திரு அழகிரி இருக்கிறார். அவர் அதை பத்தி சொல்றதுக்கு கருத்து சொல்ல முடியும். அல்லது திருச்சியிலேயே முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசர் எம்பி இருக்கிறாரு. எல்லாரையும் விட்டுட்டு முதன்மையா கராத்தே தயாராஜன் வந்து அதை ஊதி பெருசாக்குறாரு அப்படிங்கறத இப்ப அவங்க சொல்றது. அங்க போன்ல கேட்டாங்க, என்ன இந்த உங்களை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பேசுனீங்க, நான் அந்த மாதிரிலாம் பேசல. தென்சென்னையில நடக்கிற அரசியல் இல்ல, திருச்சியில ஒருத்தர் பேசுறாரு. திருச்சியில திரு கே என் நேரு பேசுற பேச்சுக்கு திருச்சியில இருக்கிற காங்கிரஸ் என்ன மென்ஷன் பண்ணி தான் பேசுறாரு. திருச்சியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேச மாட்டாங்களா? சென்னை மென்ஷன் பண்ணி தான் அவர் பேசுறாரு. அதை மென்ஷன் பண்ணி தான் பிரஸ் கேக்குறாங்க. நீங்க வந்து சார் ஒரு கூட்டணியில அவங்க வந்து தொடர்ந்து நீங்க கொண்டாடுகிற, நீங்க சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்க நான் மதிக்கிற தலைவர் ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்திய
பிரதம அமைச்சராக உட்கார வைப்போம்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. தொடர்ந்து இந்தியா முழுக்க உங்களுக்கு எதிராக இருக்கிற போது இங்க முதன்மையா பிரதானமா ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்த திரு ஸ்டாலின், அவரை நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு கேள்வி. என்ன விமர்சிக்கவே இல்லைங்க, ஆனா ஸ்டாலினை வந்து நான் விமர்சிக்கவே இல்லை உள்ளார. இப்ப நேரு விமர்சனத்தோட சரிங்கிறீங்களா? அது நேரு விமர்சனங்கள, அவர் கருத்தை சொன்னா திருப்பி நான் கருத்தை சொன்னேன். காங்கிரஸை பத்தி ரொம்ப கேவலமா பேசினார் பப்ளிக்ல, அதை பத்தி நான் வந்து என்னோட கருத்தை சொன்னேன் அவ்வளவுதான். வேற எதுவும் தவறா வந்து அண்ணன் நேருவை பத்தி கூட சொல்ல, இந்த மாதிரி எதுக்கு பல்லாக்கு தூக்குறோமா, நாங்கனா குச்சி ஐட்ட சப்பிட்டு போனோமா, இப்பெல்லாம் வந்து ஒரு பார்ட்டியை பேசும்போது நான் ஒரு தொண்டன்ற முறையில் கருத்து சொன்னேன். அதுவும் விளக்கம், அவரு விளக்கம் கொடுத்து நானும் விளக்கம் கொடுத்துட்டேன். என் சொந்த கருத்து, இதை அலையன்ஸுக்கு இது சம்மந்தமே கிடையாது. என்னால என்ன வந்து இந்த அலையன்ஸ் என்ன உடைய அவ்வளோ பெரிய சாதாரண தொண்டங்கண்ணா, என்னால போய் இந்த அலையன்ஸை உடைக்க முடியும்? சாதாரண தொண்டரா எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு, உடனே உடனே நேரு சொல்றாருன்னா உடனே அதுக்கு ஒரு எதிர்வினையாட்டம். கேட்க நானா பிரஸ்ல கேட்டாங்க, போன்ல கேட்கறாங்க, போன்ல கேட்கறேன் என்னங்க சார், எல்லா தலைவர்கிட்டையும் கேட்கறாங்க சார், எல்லா தலைவரும் எல்லா நேரத்திலயும் பதில் சொல்றாங்களா? அவங்க உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி இப்படி போயிட்டு இருக்குன்னா இது தலைமை முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே போல நீங்க திரு கராத்தி தயாராஜன் பேசலையே, இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடியவரா கராத்தி தயாராஜன் இருக்கிறார். ஒரு ரெகுலரா அவருடைய பிராக்டிஸ் அப்படிதான் இருக்குங்கிறதுல இருந்தா அவங்க நடவடிக்கை. ரெகுலரா என்ன பேசுனா, தலைவர் ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் இதுக்கோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக எங்க பேசுங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்ல சொல்லுங்க, இந்த இடத்துல பேசணும். உதாரணத்துக்கு அண்ணன் அழகிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா யாரும் பேச வர பத்திரிகையில, அதுக்கு அடுத்த நாளே உங்க சேனல்லே வந்து விஜயதரணி எம்எல்ஏ பேசுறாங்க, வந்து மோடி வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் ஃபுல்லா அட்டாக் பண்ண அந்த சப்ஜெக்ட மோடி வந்து அட்வைஸா எடுத்துக்கணும் ஆதரிச்சு பேசுறாங்க. மோடி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் விமர்சனமா இருக்கு, கடுமையா எதிர்த்தாங்க. அதே மோடி அரசாங்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சனத்தை முன் வச்சாங்க. இன்னங்க அண்ணன் அழகிரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒரு மோடிய வந்து டைரக்ட்ங்க நம்மள விஜயதரணி தவறு செய்யறார் அப்படின்னா அதே தவிர கராத்தி தயாராஜன் இல்லங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு ஒரு கட் ஆஃப் வந்த பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க வந்து, அது தவறா நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம அதே மாதிரி நம்ம மதிக்கின்ற அண்ணன் வேலுசாமி கூட ஒரு கருத்தை சொல்றாரு, எனக்கு அதே மாதிரி தான். வேற ஒரு டிவி சிக்கல் என்னன்னா இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியில எல்லாரும் கருத்து சொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம்னா கட்சி கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்க மேல நடவடிக்கை, காலங்காலமா எல்லாம் தாங்க பேசுறோம், புதுசா காங்கிரஸ்ல பேசுறது இத வந்து காங்கிரஸ்ல வந்து இதுலதான் வெறுத்து போய் ராகுல் காந்தி எனக்கு தலைவர் பதவியே வேணான்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லா மூத்த தலைவர்களும் அவர் சொல்ற பேச்சை கேட்கறது இல்ல, அதனுடைய தொடர்ச்சியா காங்கிரஸ்ல மாவட்ட தலைவர்கள் கூட கட்சியினுடைய முடிவை மதிக்கிறது இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அண்ணன் அழகிரி கூட்டமே போட வேண்டாங்க. நான் வந்து மீட்டிங்ல நாங்களே பேசி பார்லிமெண்ட் சீட்ல டெல்லியில பேசி முடிச்சாங்க. அது மாதிரி உள்ளாச்சி நாங்க பேசுறோம், இவ்வளவு தான் கட் ஆஃப், பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. அறிவாளத்துல நீங்க அந்தந்த மாவட்ட சில மாவட்டத்தில் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிட்டில உள்ள டிவிஷன்ஸ் கொடுக்க வார்டு கொடுக்குறாங்க, அதை வந்து எத்தனை நாலு மாவட்ட செயலாளர் பிரிக்கிறாங்களா, நீங்க பிரிச்சு கொடுக்குற டிவிஷன் பண்ண நான் ஏத்துட்டுதான் போக போறாங்கன்னா வேணாம் சொல்ல போறேன். உங்களுக்கு மேயர் ஆகணும், அதுக்கு ஏத்த மாதிரி கவுன்சிலர்ஸ் இங்க செலக்ட் பண்ணனும் அப்படிங்கிறது ஐடியாவா இருந்துச்சு. இல்லங்க, மேயர் பதவியே அது ரொம்ப கஷ்டமான பதவிங்க. ஒருத்தர் நான் அனுபவித்து பாடாத பட்டங்க மேயர் பதவியெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ஆசையே கிடையாது. எனக்கு ஒருத்தர் இருந்துட்டேன், ஒரு துணை மேயரா இருந்துட்டேன், மேயர் பொறுப்புல இருந்தேன், கார்பரேஷன்ல வந்து கவுன்சிலரா இருந்துட்டேன். இல்ல துணை மேயரா இருந்து மேயரா செயல்பட்ட ஒருத்தர் கராத்தி தயாராஜன். ஆமாங்க, 350 மாநகராட்சியில ரெண்டு கையெழுத்து 4 வருஷம் போட்டாலும்தான் உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளு கிடையாது, சாதாரண தொண்டர். ஆனால் இந்த தொண்டர் வந்து ஒரு கூட்டணியை உருவாகி இருக்கேன். 96 இதே தான் அண்ணன் ஸ்டாலின் எங்கள்கிட்ட பேசினார், எஸ்ஆர்பி நாங்க பேசணும், நானும் வெற்றிவேல் தான் கிட்டு மூலியமா அண்ணன் ஸ்டாலின் போய் கோபாலாவை பார்த்தோம், பொய்யாமொழி இருந்தாரு, சரி பேசுங்கன்னு சொன்னோம், எஸ்ஆர்பி அண்ணன் ஸ்டாலின் பேச வச்சோம். அதுக்கப்புறம் தான் கலைஞர் வந்து இதுல வந்து திருச்சியில பேசினால் பேசுவோம் சொன்னாரு. அப்ப வந்து முரசொலி மாதிரி டெல்லியில கொடி கட்டு போற அலைன்ஸ் அது தெரிய எதுக்கு பேசினாருன்னு சொல்லி, அதுக்கப்புறம்தான் வந்து ஒரு ரெகுலரா வந்து அண்ணன் ஸ்டாலின் தொடர்பு கொள்வார், நானும் பேசுவோம், மாத்தி மாத்தி நான் தான் எஸ்ஆர்பிக்கு வந்து டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ் வந்து போன் நம்பர் இப்ப கூட ஓல்டு தமிழ்நாடு இப்ப எம்பிஸ் தான் தங்குறாங்கல்ல, அதோட நம்பர் வந்து 3015480 2 ஆட் பண்ணிக்கணும். இப்ப அந்த நம்பர் கான்பரன்ஸ் கால் நான் தான் கொடுப்பேன். அண்ணன் ஸ்டாலின் செல்ல வந்தா எஸ்ஆர்பியோட சொல்லிச்சுக்கு வரேன், நான் இத்தனை தான் பேசுறேன், நீ பேசு
நரசிம்மராவ்கிட்ட பேசுறோம், அண்ணன் ஸ்டாலின் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் தான் திமுக காங்கிரஸ் மலரட்டுன்னு சொல்லி நான் தான் சொன்னேன், அந்த அலையன்ஸ் உருவாக்கினது எல்லாம் நம்ம தான், சத்தியமூர்த்தி மோகன்ல குடும்ப இப்பதான் சொன்னீங்க நான் ரொம்ப சாதாரண தொண்டன்கள் இன்னைக்கு இப்ப உடனே கிளைம் பண்றீங்க நான் தான் ஒரு அலையன்ஸே உருவாக்கினேன் அப்படின்னு, எது சார் இதுல உண்மை? இல்லங்க, நீங்க எல்லாருமே தொண்டன் எனக்கு வந்து நான் உடைக்கிறேன்னு சொல்ல கூட்டணியை வந்து உருவாக்குற ஆள் நம்ம வந்து ஒரு பேசி அண்ணன் ஸ்டாலின் கூட இருக்கும்போது பேசணும், அதுக்கப்புறம் இந்த அலையன்ஸ் பிறகு கலைஞர் கூட அண்ணன் ஸ்டாலின் கூட்டும்போது வாங்க பின்னணி இசை பாடியவர் சொல்லி என்னையும் வெற்றியும் பாராட்டினார் அவரு. இந்த மாதிரிலாம் நடந்து எல்லா நேரத்திலுமே தடாலடியா ஒரு அரசியல் செய்யறது மட்டுமே இங்க வந்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா நீங்க? தடாலடி என்னங்க பண்ண, வேலை செய்யலையா, கூட்டம் போடலையா, இதை வந்து டிவி ஒழுங்கீனமாக நடந்து கொள்றீங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமா நடக்கிறீங்க. என் மேல தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு கிடையாது, ஒரு 75 கேஸ் கூட கிடையாதுங்க, எந்த செத்து போன பாம்பு கோபனா காங்கிரஸ் கொள்ளடிக்கிறாருங்க, 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வந்து வாங்கி வச்சிருக்காங்க, 8000 ஸ்கொயர் ஃபீட் மடக்கி வச்சிருக்காங்க கோபனா வந்து. நீங்க ஒரு கூட சக தலைவரை பற்றி விமர்சனத்திலேயே நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு கேள்வி என்ன, காலையில சொல்றீங்க நீங்க பிரஸ் மீட் நான் பார்த்தேன், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ராகுல் காந்தி வர்றதுக்கு அந்த பிரஸ் கார்டு இஷ்யூ பண்றதுக்கு எல்லாம் யாராவது 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் விற்க முடியுமா? நடைமுறையில் ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு குற்றம் வித்துருக்காருங்க, உண்மைதான் இது. இதை வந்து நான் ஒரு யூட்டே சொன்ன, அழகிரிட்டே சொன்னேன், எப்படி வந்து சைனிங் அத்தாரிட்டியா இருக்காரு, எப்படி வந்து பாஸ் வந்து மூடின பத்திரிகை தேசிய முரசுக்கு 25 பாஸ் வந்து எப்படி கொடுத்தாரு? ராகுல் காந்தி நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்கு யாராச்சும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரிகையாளர் பாஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா ஏதாவது நம்புற மாதிரி இருக்கணும்ல. அங்க 50,000 to 1,00,000 பாச வித்திருக்காருங்க அவரு. அதான் சார்ஜ் அண்ணன் இவர்ட்டே சொன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு என்கொயரி கூப்பிட்டு கேளுங்க. 91 இதே தலைவர் ராஜீவ்காந்தி வரும்போது தலைவர் மூப்பனார் வந்து பொலிட்டிக்கல் வானா சரியா வராது வரவானு சொல்லி ஜார்ஜ் கிட்ட வந்து வேணுகோபாலும் முகுல்வாசினி சொல்றாரு, திமுக என் மேல கோபம், அண்ணன் அழகிரி சொல்றாரு திமுக ஸ்டாலின் கோபமா இருக்காரு, திமுக தான் வேணுகோபால் கேட்டா திமுக ரொம்ப கோபமா இருக்காங்க, திமுக சொல்லிதான் எடுத்தாங்கன்னு அண்ணன் அழகிரி சொல்றாரு. ஆனா வந்து அங்க டிஎம்கே எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல விசாரிச்சா, நாங்க எதுக்கு தியாகராஜன் அவர் இன்னர் பார்ட்டின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வெளிப்படையா நேரு விமர்சனம் பண்ணார்ல, அப்ப திமுக கோபமா இருந்ததுங்கிறது உண்மையா தானே இருக்கும் அழகிரி சொல்றதுல? யாருக்கு திரு கே நேரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார்ல, தனியா போவோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம தனித்து போட்டிடலாம் சொன்னார்ல, அப்ப அழகிரி சொல்றது சரியா தானே இருக்கும் உங்களுடைய மாநில தலைவர் கே எஸ் அழகிரி சொல்றது? என்னாலயா வந்து இந்த அலையன்ஸ் வந்து தனியா போக போது அதுக்கு பல்வேறு காரணங்களை தரலாம். என்ன என்ன வந்து காலையில நீங்க ஒரு போலீஸ் உயர் அதிகாரியை நான் தாக்குனேன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றீங்க, பெருமையா சொல்றீங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் மரணித்த போது நான் இப்படி போய் அவரை அட்டாக் பண்ணேன்றீங்க. காங்கிரஸ் தொண்டங்க தலைவர் இறந்து போயிட்டாருங்க, காங்கிரஸ் தொண்ட இறந்து போயிட்டாருங்க, காங்கிரஸ் மட்டும் இல்ல அவர் இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தவர் அத்தனை பேரும் வருத்தப்பட்டாங்க, அத்தனை பேர் இருந்தாங்க. தலைவர் எதுக்கு சொல்றேன், இப்ப வந்து எஸ்பி சுப்பையா வந்தாரு, அண்ணன் இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, எஸ்பி சுப்பையா தலைவர் கலைஞரை தடுத்துட்டாரு, டிஆர் பாலனா பண்ணாரு, எஸ்பி அடிச்சார் ஸ்பாட்லாங்க, ஒரு எம்பியா இருந்து அடிச்சார் அன்னைக்கு, எப்படி நீங்க தலைவரை வந்து நிறுத்தலாம் தடுக்கலாம்னு சொல்லிட்டு? இது பொலிட்டிக்கலா ஒரு டெத் ஆயிட்டுங்க, ஆம்புலன்ஸே அரேஞ்ச் பண்ணல, ஒரு பாடி எடுத்துட்டு போறோம் மூப்பனார் தலைவர் வந்து பாடியை கேட்கறாரு எடுத்துட்டு போறேன், ஒரு எம்கே ஆர் கே ராகவன் பாடி கூட அரேஞ்ச் பண்ண போல சின்ன செக்யூரிட்டி தொண்டனா இருந்து நான் வந்து கேள்வி கேட்கறேன், என்னங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் இறந்துட்டாரு, ஒரு பாடி கூட ரத்தத்தெல்லாம் மேல ஸ்பிட் ஆகி கிடக்கு, நான் தான் பாடி ஐடென்டிஃபை பண்றேன், நீங்க ஒரு வண்டி கூட அரேஞ்ச் பண்ண முடியல, என்ன அர்த்தம் பாடி எடுத்துட்டு போது வண்டி கேட்கிறார் தலைவர் மூப்பனார் பதறி? இது எல்லாமே நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நியாயம் உங்க கோவம் எல்லாம் ரைட், அதுக்காக அவரை தாக்குறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க சொல்லி காமிக்கிறீங்களா? நான் அப்படி போலீஸ் அதிகாரியே தாக்கியவன் அப்படின்னா என்ன? இல்லங்க, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கட்சியில் வந்து ராஜீவ்காந்தி ரத்தத்துக்கு சிந்தனை பார்த்திருக்கோம், இவர் வந்து என்ன வந்து எடுத்தாங்க கௌத்தன்னு சொல்லி கட்சி விட்டு எடுத்தா ஒரு ஷோகாஸ் நோடிச்சல்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம், ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரு, அவர் தலைவரா நீடிக்கணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படியான சூழல்ல தலைவர் ராகுல் காந்திக்காக குரல் கொடுப்பதை விட
உங்களுடைய நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கான உங்களுடைய குரல் தான் அதிகமா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவர்களை உங்க மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, இப்படி ஒரு நெருக்கடியான நிலையில காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில இந்த உறவை சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நீங்க செயல்படுறீங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படிங்க நம்மளுக்கு வந்து பாரதிய நம்மளுக்கு பேசிக்கலாம் யாரும் எனக்கு வந்து எப்படி யாரும் க்ளோஸ் கிடையாது, இது கிடையாது. இது எப்படி தவறான குற்றச்சாட்டு? இது கோபனா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஆடிட்டர் குருமூர்த்தி கூட ரெகுலராக போறாரு, வராரு, பார்க்குறாரு. அவரே கோபனாவே என்ன கோப்பண்ணா அப்படின்னு பேசுறாரு. கோப்பனா நேராக கூட பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க இப்ப திரு ரஜினிகாந்துக்காக நம்ம இடைவெளிக்கு முன்னாடி கேட்டேன், தொடர்ந்து நீங்க பேசியிருக்கிற பல மேடைகள்ல அது திரைப்பட மேடைகளா இருந்தாலும் கூட அவருக்காக குரல் கொடுக்குறீங்க. திரு சீமானோட அவரை கடுமையா கண்டித்து அவருக்காக பேசுறீங்க. ரஜினிகாந்தை பத்தி இப்படி பேசலாமான்னு ராகுல் காந்தியை பற்றி பேச வேண்டிய கராத்தே தியாகராஜன் அல்லது காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுக்கறத விட பெரும்பாலான நேரம் அவர் பேசுறதுங்கிறது அவருடைய நண்பராக அவர் மதிக்கக்கூடிய திரு ரஜினிகாந்தை பத்தி தான் பேசுறாரு அப்படிங்கறதுதான் இப்ப உங்க மேல இருக்கிற இன்னொரு விமர்சனம். இல்ல இல்ல அண்ணன், ரஜினிகாந்த் ரொம்ப நாளா தெரியுங்க. 96 வந்து திமுக தமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு அண்ணன் ரஜினி தான். தனிப்பட்ட நட்புல எல்லாம் சிக்கலே இல்ல சார், எல்லாருக்கும் தனிப்பட்ட நட்பு. அவர் நல்ல பழகக்கூடிய மனிதர், நல்ல மனிதர் அப்படின்னு அவரோட தனிப்பட்ட முறையில நிறைய தலைவர்களுக்கு நட்பு இருக்கு. அரசியல் ரீதியா வரும்போது தியாகராஜன் எந்த பக்கம் நிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லைங்க, அவர் ஒரு நல்லவருங்க, வந்து அவர் நல்லவர். நீங்கள் வந்து ஒரு சீனியர் மேனாக இருக்க, எல்லாரும் தலைவர் கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார், தலைவர் மூப்பனாருக்கு நெருக்கமாக இருந்தார், எல்லாருக்குமே தான் க்ளோஸாக. தலைவர் சிதம்பரத்து கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அண்ணன் ஸ்டாலின் கூட நெருங்கிய நண்பர், அண்ணன் மதுரை அழகிரி இருக்கார், எல்லாரும் இருக்காரு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது மோடி பலசாலி அப்படிங்கிற கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். ராகுல் காந்தி அவர் பார்க்கலையே, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவரை ரெகுலராக பார்க்குறாங்க, ஒரு நட்பு நல்லா. யாருமே காங்கிரஸ்ல அப்பாயின்மெண்ட் கேட்டு யாரும் போன்ல பெண்ணா போன் பண்ணாம இருக்காரா? ஆனா திருநாகரசை வந்து வீட்டுக்கே வந்து பத்திரிகை வச்சு கொடுத்தாரு, திருநாகரசு லெட்டர் கொடுத்தாரு. அரசியல் சார்ந்து கிடையாது. அரசியல் வந்து ரெண்டு நாள் வந்து அண்ணன் திருநாகரசு பதவி ரெண்டாவது நாள் வராரு, போன் பண்ற அப்பாயின் பத்திரிகை வைக்கிறதுக்குன்னு. அண்ணன் கே எஸ் அழகிரி அன்னைக்கு ஒரு பார்க்க வர்றாரு மரியாதை, எல்லா முன்னாள் தலைவரை பார்க்கும் போது அதை வந்து பொலிட்டிக்கலா அரசியல் டிஸ்கஸ் ஒரு பெரிய ஒரு டாக் கிரியேட் ஆச்சு. அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை போய் பார்த்தாரு அப்படின்னு ஒரு டாக் கிரியேட் ஒரு பிம்பம். ஒரு திமுக என்ன வைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க தொடர்ந்து திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியில இருக்கு, நாங்க அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்காக அவ்வளவு அழுத்தமா குரல் கொடுக்கிறோம், ஒரு உரசல் வருது திமுக வெர்சஸ் ரஜினி அப்படின்னு போனா இவர் அந்த பக்கம் நின்னு பேசுறாரு அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நான் எந்த பக்கமா நான் நின்று பேசலன்னா, நான் வந்து அவர்கிட்ட போய் நான் ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன்னா, இல்ல அவரை வச்சு நான் படம் எடுக்கிறேன்னா, இல்ல அது படத்தை வந்து டிக்கெட்னா நான் வச்சு இது பண்ண எதுவுமே பண்ணல. நம்ம வந்து ஒரு அண்ணன் மூத்த ரொம்ப நாள் ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ராங் பார்ட்டி டிஎம்கே அவர் வரார், அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு அவரு. அண்ணன் ரஜினி இந்த பக்கம் வரதான் செய்வார், வரலன்னு சொல்ல முடியாது. அவரும் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கா, இன்னைக்கும் ஒரு இது வருஷம் எல்லா பொலிட்டிக்கல் டிராவல் பண்ணி இன்னைக்கும் வந்து அவர் ரெண்டு நிமிஷம் பேசினா பெரிய சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வராருங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியான ஒரு நிலையில கராத்தே தியாகராஜன் காங்கிரஸ்ல நீடிப்பாரா அல்லது ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்துருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு காங்கிரஸ்காரங்க, இன்னைக்கு வந்து என்ன ஒன்று கட்சி விட எடுத்தேன். ஆனால் எனக்கு தலைவர் வந்து ராகுல் காந்தி, என்னோட காட் ஃபாதர் மாதிரி தலைவர் சிதம்பரம் எனக்கு. நான் காங்கிரஸ் கட்சியில் தான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து காங்கிரஸ் அது வந்து நான் வந்து என்னோட கருத்தை சொல்றேன், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 98 இதே தான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நட்பு அதெல்லாம் கடந்து அரசியல் ரீதியா மட்டும்தான் நான் அந்த கேள்வி எழுப்புறேன். ரைட், இப்ப ஒரு பிரச்சனை வருது, உங்களை இடைநீக்கம் செய்யறாங்க அப்படின்னா உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்ட யார் உடனே தனிப்பட்ட முறையில் நடக்கல, ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்குது. குறைந்தபட்சம் என்னை எடுத்த பிறகுதான் குழுவே போடுறாங்க. அது முதல்ல போடவே இல்லை. எப்ப போடுறாங்க அந்த குழு? என்னை எடுத்த சஸ்பெண்ட் பண்ண ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறதே உங்க சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் தான் வருது. இல்லையா, அந்த குழுவும் இதுவும் சேர்ந்துதான் அறிவிப்பு அப்படிதான் பாருங்க. செக் பண்ணுங்க, ஏஐசிசி பிரஸ் கிளிப் செக் பண்ணுங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கம்ப்ளைன்ட் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி இன்சார்ஜ் தமிழ்நாடு, we have taken this action. Now எங்கயுமே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் சார் நீங்க ஒரு நடவடிக்கை வருது உங்களுக்கு எதிராக இருக்குன்னு வச்சுப்போம், தவறான ஒரு முடிவை
மத்தியில் இருக்கிறவங்க எடுத்துட்டாங்க அல்லது வேறு யாரோ தலைவர்கள் எடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த கட்சியில போய் அதை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களா அல்லது ஊடகங்கள் மூலமா ஒட்டுமொத்தமா கட்சிக்கு எதிராக இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எதிராக இப்படி பேசுறதே ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாக்குறது இல்லையாது? எங்க காங்கிரஸ் கட்சியில இது வந்து தொடர்ந்து இப்ப வந்து ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து அன்னைக்கு எங்களுக்கு கட்சி விட்டு எடுத்தா அதோட அர்த்தம் என்னன்னா முடிஞ்சா நீங்க செய்யுங்க என்ன உங்களால பண்ணி பண்றதாயிடுது. வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன வெற்றிவேல் முனோபாஷா கட்சி விட்டு எடுத்தாரு அன்னைக்கு சாயந்தரம் தலைவர் மூப்பனாரு இதே அழகிரி கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க இதே எஸ்ஆர்பி எல்லாம் இதை கோப்பனை தான் கூட்டத்தை நடத்தினார் அன்னைக்கு தேசிய பேரவைன்னு சொல்லி ஒரு பாரதிய வித்யா போன்ல அன்னைக்கு மட்டும் நல்லா இருந்துச்சாமா வாழப்பாடி மட்டும் ஏற்றி எங்களை கூட்டம் போட சொன்னாங்க வாழப்பாடி விழுவை கலெக்டா பண்ண சொன்னாங்க இதை சொன்னது யாரு இதே கோப்பனாவையும் விநாயகமூர்த்தி அடிச்சுட்டாங்க போட்டு நீங்க மதிக்கக்கூடிய தலைவர் முக்கியமான மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியில அந்த சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. ஒரு மூத்த தலைவர் அவர் சந்தித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புனா அவரோட ஆசையோடு திரு கராத்தே தயாராஜன் பேசுகிறாரா? அவரோட ஆசையெல்லாம் கிடையாதுங்க. அதான் அர்த்தம் இல்ல இல்ல அவரு சந்திச்சேன் சில விளக்கங்களை கேட்டாரு நானும் சில விளக்கங்களை சொன்ன அவர்கிட்ட வந்துட்டு பத்திரிகை நண்பர்களும் வெளியே நிக்கிறாங்க அங்க வந்து வந்து கேட்கும்போது என்னோட பதில சொல்றேன் இது வந்து ப்ரீ பிளான் ஒரு பிரஸ் மீட் எல்லா நேரங்களையும் இப்ப ஒரு கட்சி நடவடிக்கை இருக்குதுங்க நான் கட்சிக்கு பதில் சொல்றேன் அப்புறம் தேவையான நேரத்தில் அவங்களோட பேசுறேன்னு சொல்லி போகக்கூடிய சூழலும் நிறைய இருக்குது. பேசணும் பேச வேண்டாங்கிறத தலைவர்கள் தான் முடிவு பண்றாங்க. இன்னைக்கு பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்றீங்க அவரை சந்திச்சுட்டு வந்து பேசுறீங்க அப்படின்னா அவருக்கும் அழகிரி மேல அதிருப்தி இருக்கிறதா? போ இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர தகவல்லாம் அன்னைக்கு கார்த்திக் சம்பத்துக்கு ரெண்டு நாள் சீட்டு கிடைக்கல அன்னைக்கு ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே பரபரப்பாக இருக்கு. நாங்கள் எங்களை போன்றவர்கள் எங்களாம் ஒரு கார்த்திக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சீனியர் எங்களுக்கு தலைவர் கூட எங்கெல்லாம் பதிரிட்ட தமிழ்நாடு நான் கூட அன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணார் கார்த்திக் தான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ வந்து அழகிரி என்ன பண்ணுறாரு அழகிரி நிற்க சொல்கிறாங்க டெல்லியில் எனக்கு சீட்டை வேணா வந்து நாசே ராமச்சந்திரன் சீட்டை கூட இவர் பரிந்துரை பண்ணுறாங்க சீட்டை. எப்படி ஒரு கார்த்திக் சிதம்பரம் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் தலைவர் நான் நியமிச்சது தலைவராக நியமிச்சவர் இந்த மாதிரி வந்து எப்படி கார்த்திக் சிதம்பரம் சீட்டு கிடைச்சது? அது மன்மோகன் சிங் தலையிட்டு அகமது பட்டேல் சொல்லி வந்து ஒரு அம்பிகா சோனி ஏ கே ஆந்தன் எல்லா ஒட்டுமொத்த காங்கிரஸ் எல்லாருமே கார்த்திக் இஸ் எ ஃபிட் கேண்டிடேட் 2014 தனியா இருந்து அந்த மகனுக்கு சீட்டு வாங்கி தர முடியல ப சிதம்பரத்தினால கட்சியினுடைய தலைமைக்கு அவருக்கும் அவ்வளவு பெரிய இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா கராத்தே தயாரங்கள் பிரச்சனையில அவர் என்ன பண்ணிட முடியும்? அப்படி சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து தலைவர் கார்த்திக் இஸ் எ ஃபிட் கேண்டிடேட்ங்க அது அந்த இஷ்யூ வேற இந்த இஷ்யூ வேற. அதுல ஒரு கேண்டிடேச்சரே வாங்க முடியல அப்படின்னா அப்போ அது எல்லாமே சேர்ந்து இதுல பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா? அங்க இருக்கிற அந்த இடைவெளி இப்ப கராத்தே தயாரஜன் பேசுறாரு அப்படின்னா இது யாருடைய குரலா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது கராத்தே தயாரனோட குரலுங்க. இது தலைவர் சிதம்பரத்தும் யாருக்கும் அவர் கார்த்திக்கு சம்மதம் என்னோட பர்சனல் குரல் இது. ஆனா எங்களோட தலைவர் நான்கு முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க கட்சியில இருந்து நீங்களே சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலம். ஆமா தொடர்ந்து அப்ப ரெகுலர் அஃபெண்டர் அஃபெண்டர் இல்லைங்க பார்ட்டியில வந்து இப்ப வந்து தலைவர் தங்கபாலு என்ன கட்சி விட்டு எடுத்தாருங்க ஞான தேசிங் வந்தார் தலைவராக வந்தாரு ஒரு மணிக்கு அறிக்கை வருது நீக்கப்பட்டு செல்லாது ரெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்றாங்க யாரு. சோ என்னோட கருத்தை சொல்ல அது மாதிரி கருத்தை வந்து நான் வந்து கே சி வேணுகோபால் இருக்காரு என்னோட விளக்கத்தை அவருக்கு எழுதுவேன் இந்த மாதிரி ரிசீவ் கம்ப்ளைண்ட் அது மாதிரி விளக்கத்தை கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு தலைவர் ராகுல் காந்தி தெரியாம எடுத்திருக்காங்க சொன்னா கே சி வேணுகோபால் இஸ் காட் தகவல் ஆனா கே சிக்கு வேணுகோபால் இஸ் காட் ஃபுல் அத்தாரிட்டி தெரியாம கூட நடந்திருக்கலாம். அவர் மாவட்ட தலைவருடைய இடைநீக்கம் அப்படிங்கிற செய்தி அளவுக்கு ராகுல் காந்திக்கு இன்னைக்கு போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அவர் தலைவராக நீடிப்பது இல்லங்கிற பிரச்சனையிலேயே அவருக்கு கவனம் செலுத்த முடியாத சூழல். கே சி வேணுகோபால் இஸ் கால் ஃபுல் அத்தாரிட்டி டு சஸ்பெண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரிஸ் ரிப்போர்ட். சோ அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இது வந்து தொடர்ந்து நான் ஒரு தலைவர் ராகுல் காந்தி விசுவாசமும் தலைவர் காட் ஃபாதர் தலைவர் சிதம்பரம் இருக்காங்க இது வச்சு நான் செயல்படும் காங்கிரஸ்காரனாவே உள்ளேந்து இந்த இடைநீக்கத்துக்கு பிறகு உங்களுடைய தொடர் நேர்காணல்களை பார்க்கும்போது தொடர்ந்து பாக்குறது என்னன்னா காங்கிரஸ் கட்சியில யார் வேணா என்ன வேணா பேசலாம் அதை நீங்க கருத்து சுந்தரம்னு சொல்லிக்கலாம்
கட்சி கட்டுப்பாட்டை மீறியதுன்னு நம்ம சொல்லலாம். ஏங்க இது அழகிரி தான் பேசினாரு, அழகிரி பண்ணாத ஆன்டி பார்ட்டி தான், எல்லாரும் தான் பேசுறாங்க. வந்து விஜயதரணி பேசல, இப்ப யாரு தான் காங்கிரஸ்ல பேசல, குஷ்பு வந்து கலைஞர் தமிழரே அல்லன்னு சொல்லிடுச்சு பேட்டியில, குமுத ரிப்போர்ட்ல ஆடியோ ரெக்கார்டு போட்டு காமிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய இது, கலைஞர் தமிழரே அல்லன்னு சொல்றாமா குஷ்பு? அவங்க வேற கான்டெக்ட்ல சொன்னாங்க சொல்றாங்க. இதே வந்து திமுக ஊழல் கட்சி, கமலாசன் சொல்ற ஊழல் கட்சி, கமலாசன் சொல்றாரு அந்த கமலாசன் வந்து நான் வரவேற்பேன் காங்கிரஸுக்கு வந்தா கூட்டணி வந்தானே விளக்கம் சொன்னேன். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.